Hi friends, welcome to Dana Recipe. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கோபி மஞ்சிரியன் தான் பார்க்க போறோம். அது எப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம்ல பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ரெண்டு காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாயின் வந்து இதை மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் பூச்சியில் எல்லாமே க்ளீனாக பார்த்து எடுத்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்க ஒரு ஸ்பூன், கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துருக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் வந்து நான் இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறேன். இல்லை ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா நமக்கு வந்து க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி சேர்த்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதில் இருக்கிற பூச்சிலாம் ஏதாவது இருந்தால் செத்துடும், க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்து வடிகட்டிக்கலாம். நம்ம வந்து 5 நிமிஷம் கழித்து தண்ணியிலேருந்து எடுத்து வடிகட்டி வச்சிட்டோம். இப்போ நல்லா பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் பூ 2 பூன்றதுனால 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அரிசி மாவு வந்து நான் இந்த ஸ்பூனால் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக. இஞ்சி பூண்டு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம இதை வந்து நல்லா கலர், உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சம் நல்லா டார்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் கலர் பவுடர் சேர்க்காம தான் செய்கிறேன். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பக்கத்தில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ ஆயில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு மொத்தமாக எடுத்து போட வேண்டாம், ஒரு ஒரு பூவாக எடுத்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து ஈரமாக இருக்குது இல்லைங்களா பூ. ஆயில் பொங்கி வரும். பொங்கி வரப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போடுங்க. ஒன்று ஒன்றா பாருங்கள் எதை மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு மேல் அடிக்கும். பொறுமையாக போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா நல்லா கொஞ்சம் நேரம் இப்போ வந்து வெயில் வரப்போம். எடுத்துட்டு இதே மாதிரி இருக்கிற பூ எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இதை வந்து பொறிச்சு எடுத்தது. இப்போ வந்து 2வது போட்டுட்டேன். இருக்கிறதெல்லாம் வந்து பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம இதே மாதிரி வந்து சில்லி ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துட்டோம். நான் வந்து வேறு வானரில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டேன். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு 10 பல் வந்து பூண்டு வந்து பொடியை கட் பண்ணியிருக்கேன். 1 துண்டு இஞ்சி வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயம் வந்து பெருசாக எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஆயிலில் வந்து நான் இஞ்சியும் பூண்டியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போட்டோம். லைட்டாக கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து கட் பண்ண இல்லைங்களா பொடியாக அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். நான் வந்து 2 குடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நீளவாக்கில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 3 வெங்காயம் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு எல்லாமே இப்போ வந்து நான் இந்த வெங்காயம் குடமிளகாய் எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துப்பேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த பச்சை மிளகாய் எல்லாமே
இப்போ வந்து இந்த வெங்காயம் கொடை மிளகாய் தாந்த அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ரெட் சில்லி எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இப்போ வந்து சோயா சாஸ் எடுத்துக்கிறேன். அதுவும் ஒரு ஸ்பூன் அளவு கொட்டிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் சில்லி வந்து ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம். போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணு சில்லியை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து சாஸ் மூணு சாகிறது இல்லைங்களா, நல்லாயிருக்கும். ரொம்பவே வாசனையாக டேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த சில்லியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதை மாதிரி வீடியோ வேணும்னு கேளுங்கள். அந்த மாதிரி வீடியோ நான் போடுறேன். தனா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.